ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல ஈவினிங்க்கு ஒரு டீ கடை, அதாவது என்னென்னா வெங்காய போண்டா பண்ண போகிறோம். என் பிள்ளைகளுக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் ரொம்பவே பிடிச்சமானதே இந்த வெங்காய போண்டா. இது போட்டோன்னா அடி இப்படியில் நமக்கு வந்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறேன், எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ண முடியும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும், எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த வெங்காய போண்டா செய்கிறதுக்கு பாருங்களேன், வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நாலு பேர் வந்து டீக்கு குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எப்போவுமே வெங்காயத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை இது பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இது நல்லா உதுத்து விடணும், அதுதான் முக்கியமானது. இப்படி கையை வச்சு நல்லா உதுத்து விடுங்க. தனித்தனி லேயராக வந்துடணும், அப்படினா தான் நல்லா கரெக்டாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது. ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா கை வச்சு நல்லா இருத்தி பிசைஞ்சு விடுங்க. கூடவே பாருங்க, தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு சால்ட். இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நான் இப்போவே போட்டாச்சு, இவ்வளோ தான். ஓகே, போட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக தண்ணி, அந்த உப்பும் வெங்காயமும் சேர்ந்துச்சுன்னா நல்லா தண்ணி விடும். அதை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க, கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, ஃபுல்லாக இன்னும் எடுத்து விடும். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து அந்த உப்பு போட்டதுனால கையிலேயே பாருங்களேன் இந்த அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நீங்கள் சோம்பு உங்களுக்கு வாசனை பிடிக்கணும், சோம்பு போட்டுக்கோங்க, பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக சின்ன சீரகம் போட்டுருக்கேன். இதையும் போட்டுட்டு கூடவே நம்ம கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். நாங்கள் பெருங்காய டப்பாவில் இருந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, நாங்கள் பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இருந்தாலும் நமக்கு காரம் பத்தாது. ஸோ காரத்துக்கு தனி மிளகாயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூனும் கொஞ்சம் கூட தான் எடுத்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம மாவு போட போகிறோம், மாவு சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம், அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். கொஞ்சம் ஊறட்டும், எல்லாத்துலேயும் உப்பு காரெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் ஊறட்டும். இதில் தண்ணியும் வரும். ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் தண்ணியே ஊற்றாமல் தான் அடுத்தப்பில் நம்ம வந்து மாவு போட்டு பிசைய போகிறோம். மாவு எவ்வளோ போடணும் என்னங்கிறத ஒரு பத்து நிமிஷத்தில் பார்க்கலாம். இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு நமக்கு வந்து இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த பாருங்கள், ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவை உடனே அப்படி போடக்கூடாது, நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட போகிறோம். ஒரு ஹாஃப் மட்டும் இப்போ மைதா மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கிறிஸ்பினஸ்க்காக நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதுலேயும் பாதி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட வேண்டாம், ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சு எடுக்கலாம். இது வரைக்கும் நான் தண்ணி ஒரு பிட்டு கூட நம்ம ஊற்றலை. நிறைய மாவு போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கலாண்ணே. பாருங்கள், தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை நமக்கு, இதில் எப்படி வருது பாருங்க. இன்கேஸ் சில வெங்காயத்தில் தண்ணி விடலைன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டு போட்டு ஊற்றிக்கோங்கண்ணே. இப்போ மீதி கூட கொஞ்சம் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ நான் ஒரு கப்பில் ஒரு ஒரு முக்கால் கப்பு தான் நம்ம போட்டிருக்கோம், மீதி இருக்குது நம்மகிட்ட. அதே மாதிரி அரிசி மாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருப்பீங்களா என்ன பாருங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் தான் தண்ணி நிறைய ஊற்றிடாங்க, ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நல்லா போட்டு கிளறிட்டு சும்மா நீங்கள் இந்த மாவை லைட்டாக வாயில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உப்பு எவ்வளோ இருக்குன்னு. செக் பண்ணிக்கோங்க பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. எடுத்து போடுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம உருட்டி போடும்போது இது கரெக்டாக வரும். ஸோ அதுக்கு மேலே நான் போடல, முக்கால் கப்பு கரெக்டாக, முக்கால் கொஞ்சம் தான் மீதி இருக்குது. அதே மாதிரி அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்தேன், கொஞ்சமாக மீதி வச்சுட்டேன். தண்ணியும் ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ கையை கழுவிட்டு வந்து நம்ம என்னென்ன உங்களுக்கு உருட்டி போட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்களேன், இதில் நான் வந்து உருண்டை உருண்டையாக போடணும். போண்டானாலே நம்ம உருண்டை உருண்டையாக போட்டால் தான் அது பேர் போண்டா. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தூக்கி ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி போடுவாங்க. அப்படியும் போடலாம், பட் இந்த பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா, உருண்டு உருட்டுறதுக்கு. இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, சரியா? செம சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாவு நம்ம நிறைய போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி ஆயிரும், ஒரே மாவான மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து
மாவு இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டு அமுக்கி இது பண்ணாங்க, ஏன்னா உள்ளே உள்ளதெல்லாம் வந்து அப்புறம் வேகாமல் போயிடும் மாவு. இந்த மாதிரி லைட்டாக அப்படி உருட்டி விட்டாங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இதை நல்லா மீடியம் ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு நாலு போட்டா போட்டிருக்கேன், அது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும். நல்ல சிம்மில் போட்டு ஃபுல்லாக உள்ளே வேகிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ கையை வைக்க வேண்டாம், ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்படி நம்ம வந்து ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போடுங்க. ஓகே, போட்டுட்டு நாங்கள் எடுத்துடலாம், ஏன்னா நல்ல இந்த சட்டிலாம் வந்து சீக்கிரமாக சூடு ஏறிடும். அடுத்தது நீங்கள் போடும்போது நல்லா சிம்மில் வச்சே போடுங்க, என்ன நல்லா சூடாகவே தான் இருக்குது. நம்மளுடைய போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான கலர். அதாவது நீங்கள் கடையிலலாம் வாங்கினீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து கலருக்காக ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான நமக்கு டீ கடை போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த சூட்லேயே உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா இதாயிரும். இப்போ அடுத்ததையும் போட்டுட்டு நம்ம எப்படி கடைசியில் பார்க்கலாம், கொஞ்சம் ஆறட்டும்.